வணக்கம். இன்னைக்கு சிக்ஸ் பேஸ் சமையல் இல்லைங்க, சிக்கன் தம் பிரியாணி செய்யலாங்க. ஒரு 70-80 பேர்த்துக்கு இந்த பிரியாணி செய்யறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. பிரியாணி தேக்கலிங்க, 2 லிட்டர் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டினது. எண்ணெய் நல்லா காஞ்சதுங்க, ஒரு கைப்பிடி தண்ணி எடுத்துங்க ஊற்றி தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு காரத்தன்மை போயிருங்க. பட்டை ஒரு 50 கிராமுங்க, லவங்கம் ஒரு 30, ஏலக்காய் ஒரு 20ங்க எண்ணெயில் போட்டுக்கலாங்க. 2 கிலோ பெரிய வெங்காயங்க நைஸாக வெட்டி சேர்த்திக்கலாம். வெங்காயங்க நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. 1 கிலோ சின்ன வெங்காயங்க, அதை வந்து நல்லா செக்கில் இடித்து சேர்த்திக்கலாங்க. அதுவும் நல்லா வதக்கிடலாங்க, கோல்டன் கலர் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடிங்க பட்டை ஒரு 50 கிராமுங்க, 30 கிராம் லவங்கம், 20 கிராம் வந்துங்க ஏலக்காய், இது பவுடர் பண்ணி சேர்த்திக்கலாங்க. எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு அரைக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. தக்காளிங்க நான் ஒரு 1.5 கிலோ போட்டிருக்கிறேங்க, அதிகமாக போட வேணாம், நான் 1.5 கிலோ எடுத்துருக்கிறேன். தக்காளி கரைஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு உப்புங்க, உப்பு போட்டுங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிருங்க தக்காளி. ஒரு 20 பச்சை மிளகாங்க. சிக்கன் 7 கிலோ எடுத்துருக்கிறேங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டிக்கணும். பிரியாணிக்குனாவே கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டிக்கணுங்க. இது உடையாமல் லைட்டாக மசாலாவில் பரட்டி விடுங்க. நூறு கிராம் வரமிளகாய் தூளுங்க. 2 கத்த புதினாங்க, 2 கத்த கொத்தமல்லி தழைங்க. இது அப்படியே மசாலாவில் போட்டு பரட்டி கொஞ்சம் பச்சை வாசம் பொருளுக்கு நல்லா வதக்கிடலாங்க. ஒரு லிட்டர் தயிருங்க. எலுமிச்சம்பழம் வந்துங்க மீடியம் சைஸில் ஒரு 10 எலுமிச்சம்பழம் சாருங்க. இதை ஊற்றி அப்படியே பரட்டிடுங்க. தீ வந்துங்க ரொம்ப குறைவாக வச்சுங்க, சிக்கனை வேக விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள் சிக்கன்லேயும் எவ்வளோ தண்ணி வந்துடும். தண்ணி ஊற்றும் போதுங்க, நம்ம வந்து அரிசிக்கு தண்ணி ஊற்றும் போத கவனமாக தண்ணி ஊற்றணுங்க. அளந்து நான் வந்துங்க 16 மக்கு தண்ணி ஊற்றுறேங்க. 7 கிலோ அரிசிக்குங்க நான் ஒரு மக்கு அளவு 8 மக்கு அளவு வந்துச்சுங்க. 8க்கு 2ங்க தண்ணி, 16 மக்கு வருதுங்க. 16 மக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேங்க. அதில் நான் வந்து 15 தான் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா ஒரு கப்பு தண்ணி பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இருக்குங்க. பிரியாணி சிக்கனில் வந்து வேகம் போது தண்ணி வந்துடும், அந்த தண்ணி கணக்கு சேர்த்திக்கிங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு பலபலன்னு வரும். இப்போ உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பால் போட்டுக்குங்க. மூடி போட்டுங்க, நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருதுங்க. இப்போ அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுங்க. அதை இப்போ சேர்த்திக்கலாங்க, தண்ணி அரிசியை வடிச்சுட்டு இப்போ சேர்த்திக்கலாம்.
நல்லா கிளறி விட்டுங்க மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க இந்த டைம்லங்க தம் போட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து கறி அடுப்புல செய்யலங்க நான் டபுள் அடுப்புல பெரிய அடுப்புல தான் கேஸ் அடுப்புல தான் செய்யறேங்க அதனால இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரிசி வந்த பின்னாடிங்க இப்போ தம் போட்டா கரெக்ட்டா இருக்குங்க தீயங்க ரொம்ப குறைவா வச்சு தம் போடுங்க அருமையான பிரியாணி மணங்க பா நல்ல வாசம் பிரியாணி வாசம் அப்படியே மேலேங்க ஒரு 1/2 லிட்டர் நெய் விட்டுங்க இப்படி பிரட்டி விட்டுக்கலாங்க நான் வந்து நெய் சேர்த்தல எண்ணெய் தான் கடலை எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து இருக்கறேன் நான் மேலே தான் நெய் விடுறேன் மேலே நெய் விட்டுங்க அப்படியே தம் உடைச்சுங்க பாருங்க அருமையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க உதிரி உதிரியா வந்திருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது பிரியாணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க